எம்பெருமானின் வேண்டி கேபிட்டல் தொலைக்காட்சியின் ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே தொடர்ந்தும் பொன்மொழிகளின் ஊடாக உங்களை சந்தித்து வருகின்றேன் அந்த வகையிலே இன்றைய தினமும் ஒரு சிறந்த பொன்மொழியின் ஊடாக உங்களை சந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன் கடமையை செய்வதே உண்மையான கடவுள் வழிபாடு இதில் நேற்றைய தினம் தந்தையுடைய கடமைகளை பற்றி பார்த்தோம் இன்றைய தினம் பிள்ளைகளுடைய கடமையை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கடமை இருக்கின்றதென்றால் இந்த பிள்ளையை இந்த பெற்றோர் பெற என்ன புண்ணியம் செய்தார்கள் என்று அடுத்தவர்கள் பேசும்படியாக செய்ய வேண்டும் அதுதான் ஒரு பிள்ளைக்கு இருக்கின்ற கடன் வேறு ஒன்றுமில்லை பிள்ளை காசை கொடுக்க வேணுமா இல்லாட்டா பிள்ளை வச்சு பார்க்க வேண்டுமா அது ஒன்றுமில்லை பிள்ளை உண்மையாக ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உண்மையான கடன் வள்ளுவர் சொல்லுகிறார் இந்த பிள்ளையை இந்த பெற்றோர்கள் பெற என்ன புண்ணியம் செய்தார்கள் என்று அயலவர்கள் அவர்கள் பேச வேண்டும் இது சில வீடுகளில் இந்த பிள்ளையை பெற இந்த பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார் என்று பேசத்தக்கதாக பிள்ளைகள் வாழக்கூடாது அது பிள்ளைகளுக்குரிய கடமை அப்போ அதிலிருந்து பிள்ளைகள் அந்த இருந்து விலகினால் உண்மையில் நீ கோயிலுக்கு போய் கும்பிடுவதிலோ விரதம் இருப்பதிலோ எந்த அர்த்தமும் இல்லை பார்த்திருப்பீர்கள் ராமனால் தசரதமா சக்கரவர்த்திக்கு பெருமை ஏன் பெருமை வந்தது ராமன் என்றைக்கும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று தந்தையுடைய சொல்லை தட்டாமல் வாழ்ந்தபடியால் வெற்றியடைந்தான் இது தந்த அந்த காலத்துலேயே தான் தந்தை மேட்டை சொல்லை தட்ட மாட்டார்கள் இப்போ அப்படி இல்லை தந்த சொன்னார் ஏடா இவன் போய் எனக்கு என்ன தெரியும் பிள்ளைங்க கீழாது மனைஜிங் கீழாது அப்போ அந்த குடும்பமே கீழா இந்த காலம் கழிச்சிக்கும் தந்தை மேட்டை சொல்லுக்கு முக்கியத்துவம் இல்லை தந்தை யாருக்காக வாழ்கிறார் யாருக்காக புத்தி சொல்லுறார் என்று அந்த குடும்பங்கள் யோசிப்பதே இல்லை ஏன் கஷ்டப்படுகிறார் என்று கூட அந்த பிள்ளைகள் யோசிப்பதில்லை ஏன் இந்த தந்தை இவ்வளவு கூலி வேலைகள் எல்லாம் செய்து கஷ்டப்பட்டு தோட்டம் கொத்தி இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் பட்டு எதுக்காக இந்த வேர்வையெல்லாம் சிந்தி என்னுடைய அப்பா கஷ்டப்படுகிறார் என்று அந்த பிள்ளை ஒரு கடம் கூட சிந்திக்குதோ இல்லை ஆனால் சில பிள்ளைகள் அப்படி சிந்திக்கு என் அப்பா கஷ்டப்படுகிறார் நெற்றி வியர்வை சிந்தி வேலை செய்கின்றார் எங்களுக்காக உழைக்கின்றார் இந்த தந்தையை நாங்கள் பெற்றோரை மகிழ்விக்க நாங்கள் பெரியவர்களாக வளர வேண்டும் நாங்கள் படிப்பிலே உயர வேண்டும் என்று பிள்ளைகள் உணர்ந்து படித்து எத்தனையோ பிள்ளைகள் பெரியவர்களாக வந்திருக்கிறார் தந்தை பெடுற தாய் பெடுற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பெரியவரானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார் அப்படியாக பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய கடமை அது இன்றைக்கு அந்த இராமாயணத்திலே கையை சொல்லுகிறால் உன்னுடைய தந்தை சொன்னார் நீ காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ராமனுக்கு கட்டளை இடுகின்றார் அந்த கட்டளை இட்டதும் பாருங்க ராமன் என்ற முகம் அன்றளந்த செந்தாமரையை வென்றதம்மா அன்று மலர்ந்த செந்தாமரையை ராமனுடைய முகம் வென்றது பிரகாசம் அடைந்தது ஏன் தன்னுடைய தம்பி ஆளப்போகின்றான் நீ காட்டுக்கு போ உன்னுடைய தம்பி வரதன் நாட்டை ஆளட்டும் என்று உன்னுடைய அப்பா சொன்னார் என்று சொன்னதும் அந்த தமையனுடைய முகம் மலர்ந்தஸ் மகிழ்ச்சியிலே மலர்ந்தது ஏன் என்னுடைய தம்பி நாட்டை ஆளப் போகிறான் நான் காட்டுக்கு போகிறேன் என் அப்பா சொல்லிட்டார் தாயே தந்தை சொன்னார் என்று சொல்ல வேண்டாம் தாங்கள் காலால் காட்டுவதை நான் தலையால் செய்ய மறுப்பேனோ மன்னவன் பணியன்றாயில் நும்பணி மறுப்பனோ அப்பா அப்பா சொன்னார் என்று சொல்ல வேண்டாம் தாயே நீங்கள் சொன்னாலே நான் அதை செயற்படுத்த சித்தமாக இருக்கிறேன் என்றார் அப்போ பாருங்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இல்ல அந்த தந்தை காட்டுக்கு போகின்றோன்னே அவன் ராமன் காட்டுக்கு போகிறான் இந்த காலத்தில் என்றால் என்ன இவர் வீட்டில் இருந்தோண்டு என்ன காட்டுக்கு போட்டான் இவருக்கு படிப்பிக்கிறேன் பேர் பாடம் பண்ணிட்டு அவர் படலைக்குள்ளால் வேறுறது கிடையில் போட்டு அப்படி நாயை விட்டு விழுத்தி கிழவனுக்கு மேலே ஏறி இருந்து கும்ப கும்பாண்டு கும்மி போட்டு ஓடிடுவான ஆரடி ஆரடி யாரடி கும்மினா அது அவன் பயஞ்சிடுவேன் ஏனென்றால் என்னை ஒரு காட்டுக்கு அனுப்ப போகிற அந்த காலத்திலே பிள்ளைகள் அப்படி இல்லை அப்போ தசரதன் சொன்னால் அதை அந்த காலத்திலே பிள்ளைகள் செய்தார்கள் எதற்காக மன்னன் தசரதன் வாழ்கிறான் என்பது ராமனுக்கு தெரியும் தங்களுக்காகத்தான் அதன்படி தன்னுடைய வா வாழ்வை தீர்மானிக்க வேண்டியதும் தன்னுடைய தந்தை தான் என்று தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்பாட்ட அதுக்காக எல்லாத்திர சொல்லுக்கும் கட்டுப்படையில் அதுலாது வீடுகளில் மப்பிள வேறு மாதிரி அந்த வேலை என்ன படித்து கிளிக்க போகிறீங்க ஆ அண்டா பிறகு இவங்க இருக்கிறீங்களே நான் என்ன படித்து கிழிச்சிட்டேன் நீ என்ன குளித்து கிழிச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்போது அப்படியாக போது அவற்றை புத்திமதி இலக்கு அப்போ ஒரு மகனானவன் ஒரு பிள்ளையானது சில சில கடமைகளை அந்த பிள்ளைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த கடமைகளை அவர்கள் சரிவர தங்களுடைய வாழ்நாளிலே கடைப்பிடித்து வருகிற போது பிள்ளைகளை பெற்றோரை பார்க்க வேண்டும் சில வீடுகளிலே சொல்லி சொல்லி வளர்க்கிறது நீ தான் என்ன பார்க்க வேணும் நீ தான் என்ன பார்க்க பிள்ளைகளை உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது அது சுயநிலை நான் அடிக்கடி நான் கன பேச்சுகளிலே சொன்ன விஷயம் பிள்ளைகளை பார்ப்பதற்காக பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடாது பிள்ளைகளை கடைசி காலம் வரை உன்னால் பார்க்க முடியும் என்ற ஒரு சந்தோஷத்திலே நீ அந்த பொறுப்போட வாழ்ந்தான் நீ உண்மையான பெற்றோர் பிள்ளைகளை வச்சு கடைசி காலம் பெற வச்சு பார்க்கும் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் பெறக்கூடாது பாருங்க சில தந்தமே அருப்பவும் இருக்கிறான் பிள்ளைகளுக்கு எந்த எந்த கடமையும் படான் கடைசி அந்த வருத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது கூட அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடமைப்படக்கூடாதுன்றே இறந்த எத்தனையோ தாய் பெற்றோர்கள் இருக்கு அப்போது கடமைப்பட எல்லா பெற்றோரும் விரும்ப மாட்டார் பிள்ளைகள்கிட்ட கடமைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு போடுமே பிள்ளைகளுக்கு கஷ்டமே என்று பிள்ளைகளில் பாசம் உள்ள பெற்றோர்கள் எப்போதும் பிள்ளைகளுக்கு கடமைப்பட மாட்டார் இது ஜிலா பெற்றோரான் அவள் பிள்ளைகளை போட்டு அப்படியே அந்த காலத்திலேருந்து கட்டையில் போகிறத மட்டும் அப்படியே கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா அவன் அப்படியே தேக்கி குடு கூடாண்டு கொடுத்தே கந்தறந்து ஓடுவான் பிறகு இங்கே பிள்ளைகளை கொண்டு போய் கொடுக்குறா நினைச்சி சின்ன நிலம் தேதப்பன் கஷ்டப்படுத்தி பிறகு திருமணம் செய்தா பிறகு கஷ்டப்படுத்தி அவன் தேவைப்பனுக்கு போட்டதிலேயே அவன்ற வாழ்கவோ அது கடமை இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் பெற்றோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது அப்போது அந்த கடமைகளை ஒவ்வொருதரும் சரிவர செய்ய வேண்டும் என்று கூறி நாளைய தினமும் இன்னும் ஒரு நல்ல பொன்மொழியோடு உங்களை சந்திப்பேன் என்ற கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்